ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு முருங்கைக்கீரை கூட்டும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்ட கறியும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு நெருக்கி எடுத்து வச்சுருக்கேன். தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், இல்லைங்கிறத நம்ம ஒன்று ஒன்று பார்த்துருவோம். முருங்கைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து எடுத்த முருங்கைக்கீரை தான். நல்லா அதை வந்து குச்சி இல்லாமல் நல்லா எடுத்து ஆஞ்சு இப்படி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அது குச்சியெலாம் ஒன்றுமே இருக்கக்கூடாது. நம்ம நல்லா மறுபடி ஊற்றி ஆஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒத்தையாக இப்போ அதுக்கு தேவையான பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வறுத்துக்கிறதுக்கு வந்து ஜீரகம், உளுத்தம் பருப்பு, ஒரு மூணு மிளகா வத்தல், கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம இந்த பருப்பையும் ஜீரகத்தையும் வறுத்துட்டு அரைச்சி விட போகிறோம். தேங்காய் விட்டு அரைச்சி விட்டு வைக்க போகிறோம். கொஞ்சமாக பருப்பும் வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு ஒன்றரை சின்ன டம்ளரில் ஒரு ஒன்றரை டம்ளருக்கு உருளைக்கிழங்கு வந்து நெருக்கி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து தாளிச்சுட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கு கறி நெருக்கிட்டு பண்ண போகிறோம். இப்போ அப்படியே நம்ம ஒன்று ஒன்று அப்படியே எப்படி பண்ணுங்கிறத நம்ம அப்படியே பார்த்துடலாம். பண்ணும்போது அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு இதை வறுத்துக்கலாம். நம்ம இப்போ நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ ஜீரகம் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கூட்டுக்கு தேவையானதை வறுத்துக்கிறோம். ஜீரகம் போட்டு அடுத்து நான் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கோம். ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன். எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். மிளகா வத்தல் வந்து ஒரு மூணு மிளகா வத்தல் எடுத்துருக்கேன். காரம் கொஞ்சம் வேணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், அதனால் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒன்று வேணாலும் ஒன்று போட்டுக்கலாம், இல்லை இன்னும் நிறைய காரம் வேணாலும் நிறைய கூட வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஒரு மூணு எடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இது நல்லா வறுத்துட்டுருக்கு. நல்லா சொக்க வறுக்கணும், வாசனையாகவும் இருக்கும். அப்போ தான் பெருங்காயத்தோட வாசனையும் நிறைய நல்லா வரணும். நிறைய பெருங்காயமும் போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சொக்க வறுத்துட்டுருலாம். அதை இப்போ இது ஆறினதுக்கு அப்புறம் இதோட கூட இந்த தேங்காயும் வச்சு அரைச்சிக்க போகிறேன். இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். ஆறிட்டு இந்த தேங்காய் வச்சு அரைச்சின்னு வந்துடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்தது கறிக்கு வந்து தாளிச்சுக்கிறேன். எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சி வச்சு கடுகு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்தது இதுக்கு வந்து பச்சை மிளகா தான் நான் காரத்துக்கு போட போகிறேன். பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கடுகெல்லாம் வடித்ததுக்கப்புறமா இதையும் நம்ம போட்டுட்டு தாளிச்சிக்கலாம். ஒன்று ஒன்றா இல்லாமல் போட்டுட்டு. உருளைக்கிழங்கு கறியில் நிறைய விதமாக கறி இருக்குது. அதில் இது ஒரு விதம். நான் எப்பயும் காரக்கறி பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டுருக்கேன். இப்போ இந்த கருவேப்பிலை பச்சை மிளகாவை போட்டுட்டு கொஞ்சம் அது என்னென்னா பதங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை வந்து போட்டுக்கிறோம். வெங்காயம் வந்து நான் சின்ன வெங்காயம் தான் இருந்தது, அதை எடுத்து பொடிப்பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பத்து சின்ன வெங்காயத்துக்கு எடுத்து பொடிப்பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் போட்டு இப்போ நல்லா வதக்கிட்டுருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதில் தேவையானதெல்லாம் போட்டுட்டு பொடியெல்லாம் போட்டுட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு நம்ம வதக்க போகிறோம். இப்போ நான் பெருங்காயம் போட்டிருக்கேன். அடுத்தது மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். காரத்துக்கு வந்து இந்த மிளகா பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். அதுதான் காரம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ உருளைக்கிழங்கு இருக்குதோ அது அந்த மாதிரி பார்த்து போடுங்க. நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த வெங்காயத்தோட கலர்லாம் மாறி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இந்த பொடியும் போட்டு நல்லா இலக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு நெருக்கி வச்சுருக்கேன், வேக வச்சு நெருக்கி வச்சுருக்கேன் நான். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். இந்த கூட்டுக்கு இந்த மாதிரி கறி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை கூட்டுக்கு அதனால் நான் இன்றைக்கி இந்த கறி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. உருளைக்கிழங்கு போட்டு நல்லா எல்லாம் சேர்ந்து ஒத்தாப்பில் நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரிட்டு அப்படியே அதை விட்டுக்கலாம். அதை பட்டு ஃப்ரை ஆகிட்டு இருக்கும். ஃப்ரை ஆகணும்னு இல்லை, நல்லா அதை வதங்கினா போதும். நல்லா அதை வதக்க விட்டுருவோம். நம்ம கீரை கூட்டும் ஆறத்துக்கும் அது ஆறத்துக்கும் சரியாக இருக்கும். நான் வந்து வேக வச்சு நல்லா நெருக்கி வச்சுருக்கேன். அதை இந்த கறியை வந்து அந்த பக்கமாக மாற்றி வச்சுருவோம். இந்த பக்கம் வந்து கூட்டு பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நான் அந்த செஞ்சட்டி அந்த பக்கம் மாற்றி வச்சுக்கிறேன். இந்த பக்கம் வந்து களிச்சட்டி வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ கீரை இந்த பக்கம் பண்ணும்போது உங்களுக்கும் தெரியும் இல்லையா பண்ணுறது, அதனால நான் இந்த பக்கம் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பருப்பு போட்டிருக்கேன். கீரை வந்து எப்போவுமே நான் கடைசியில் தான் போடுவேன். முருங்கைக்கீரை எப்போயுமே ரொம்ப கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள், அதனால் நான் கடைசியில் தான் போடுவேன். இப்போ நம்ம அந்த அரைச்சதையும் இதில் கொட்டிட்டு நல்லா பச்சை வாசனை பார்த்தாக்கே நல்லா அதை கொதிக்கிட்டோம். பருப்போடு கூட இந்த அரைச்ச விழுதுன்னு சேர்ந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்கீரை போட்டுக்கலாம்.
இந்த அரைச்சி விழுதி முட்டையில் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு கரைச்சி விட்டுக்கலாம். அது நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள். இல்லை இதே போதுன்னா சரியாக இருக்கும். புதினா நம்ம கீரை வேற பண்ணல, ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக போயிடும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கூட லூஸாக வேணும்னா கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொடியெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். அது நல்லா பொரிச்சுன்னு இருக்கட்டும். உப்பு போட்டுக்கலாம். இது வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் பருப்பில் ஏற்கனவே போட்டிருக்கேன். இருந்தாலும் மிளகு இதில் போடும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக. கொஞ்சம் பெருங்காயம் இதுலேயும் போட்டுக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுருவோம். அது பாட்டு கொதிச்சுன்னு இருக்கட்டும். இந்த பக்கம் கறியை வந்து இலை கரை கலரி விட்டுன்னு இருக்கலாம். முருங்கைக்கீரையில் சாம்பார் கூட பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி கூட்டு தான் பண்ணுறேன். இது நல்லா அப்படியே கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சாச்சு. இது நல்லா அது பச்சை வாசனையெல்லாம் போட்டேன். நல்லா அது கொதிச்சாச்சு, நல்ல ஒரு வாசனை. இப்போ நம்ம இந்த முருங்கைக்கீரையை இது மேலே சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை வந்து நல்லா குச்சியெல்லாம் மாஞ்சி எடுத்து வச்சுருக்கு. இது பார்க்க தான் உங்களுக்கு பார்த்தா நிறைய இருக்குமா தோணும். போட்டாச்சுன்னா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரும் போது அப்படியே கொதங்கிடும், கொஞ்சமாகிடும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாரத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கீரை எடுத்தே ஆகணும் நம்ம உடம்புக்கு. ரொம்ப நல்லது இது. இப்படிலாம் தான் பார்த்து என்னோடய பசங்களாமல் கொஞ்சம் கொஞ்சம் கீரையெல்லாம் அப்படி சாப்பிட்டுருக்கா. இது வந்து நம்ம வீட்டிலேருந்தே பறித்த முருங்கைக்கீரை. சைடில் வச்சுருக்கேன், இருந்து காமிச்சிருக்கேன் இல்லையா. இது இந்த ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை. இப்போ இது என்ன போட்டு நல்லா வதக்கியாச்சு. ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். இது ரொம்ப ஜாஸ்தி இது வந்து கொதிக்கக்கூடாது. இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சுப்போம். இப்போ கறி வந்து ஆயாச்சுன்னு ஆஃப் பண்ணிடுறேன். தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து என்ன கஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் ரெண்டு மிளகாய் வத்தல் போட்டு நல்லா பிடிச்சதுக்கப்புறம் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் தாளிக்கிறதையும் கொஞ்சம் கூட பெருங்காயம் போட்டால் கூட்டெல்லாம் ரொம்ப நிறைய வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். வறுக்கும் போது தாளிக்கும் போது கொதிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டோம்னா அந்த வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும் கூட்டு. கடுகு நல்லா பாருங்கள் நல்லா வடிச்சாச்சு. மிளகாய் வத்தல் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நான் வந்து அதை ஆஃப் பண்ணிட்டு இதில் போட்டுக்கிறேன். நம்மளோட கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை கூட்டு இவருக்கு நம்ம எவ்வளோ போட்டோம் இப்போ அப்படி நல்லா கொதிச்சு துளியோன்னு கொஞ்சமாக எடுத்து பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு இதை க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இங்கே பாருங்கள் நம்மளோட உருளைக்கிழங்கு கறி, வெங்காயம் போட்ட கறி, அடுத்தது முருங்கைக்கீரை கூட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே, நாளைக்கு நம்ம வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.